வணக்கம் தோழிகளை, வெல்கம் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு சிறப்பான பதிவு பார்க்க போகிறோம் என்றால், குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருந்த பெண்களுக்கு முருகன் குழந்தை வரத்தை அருள்வதை காட்டும் அறிகுறிகள் என்னென்றது பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் என்னன்றதை உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கனாலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கனாலும் ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க. குழந்தை வரம் வேண்டி 6 நாள் மகாகந்த சஷ்டி இந்த 2023 வருஷம் இருந்த பெண்களுக்கு முருகன் உங்களுடைய விரதத்தை ஏற்று குழந்தை வரத்தை உங்களுக்கு வந்து அருளை போவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில அறிகுறிகள் மூலமாக நீங்கள் வந்து உணர்ந்து கொள்ளலாம். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலுமே, இந்த பதிவின் மூலமாக நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலுமே கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குழந்தை வரத்தை இந்த வருஷம் நீங்கள் முருகன்கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து பெற்றுடலாம். அவர் உங்களுக்கு வந்து குழந்தை வரம் அருள் உங்களுக்கு வந்து தருவதை வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான ஜாதக ரீதியாக உங்களுடைய விஷயத்தில் தடைகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீக்கி உங்களுக்கு வந்து குழந்தை வரும் உங்களுடைய விரதத்தின் மூலமாக முருகப்பெருமான் உங்களுக்கு தருகிறார் என்பதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சிருப்பீங்க. நீங்கள் விரதத்தை முடித்த அடுத்த சில நாட்களே வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் வந்து குழந்தைக்காக எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் வந்து எடுக்காட்டியும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரொம்ப வருஷம் ஆகி நீங்கள் வந்து மனசு வெறுத்து இப்போ வந்து கொஞ்ச நாள் வந்து எனக்கு எந்த விதமான மருத்துவம் வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்தாலுமே இந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மருத்துவ சிகிச்சையை நீங்கள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல நேரத்தையும் நல்ல வாய்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அதாவது அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருப்பார். இப்போ நீங்கள் வந்து பணத்தினால இப்போ உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தள்ளி வச்சுருந்தீங்கன்னா பணம் உங்களுக்கு வந்து உங்களுடைய குழந்தைக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதுக்கான பண சூழல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எண்ணம் உருவாகும், ஓகே நம்மக்கிட்ட இப்போ பணம் வந்திருக்கு, நம்ம மறுபடியும் நம்மளுடைய குழந்தைக்காக நம்ம முயற்சி செய்யலாம். ஒரு விதமான சூழல் ஏற்பட்டாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய விரதத்தை ஏற்று உங்களுடைய குழந்தைக்காக பணத்தையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அடுத்த மருத்துவ சிகிச்சையும் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பண சூழல்னால உங்களுக்கு குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், உங்களுக்கு அதற்கான நேரங்கள் வந்து அமையும். ஸோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். இரண்டாவது விஷயம் என்னென்னா, எனக்கு பணம்லாம் பிரச்சனை இல்லை மேடம், நான் வந்து ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு வந்து குழந்தையானது இன்னும் தங்காமல் வந்து போயிட்டுருக்குன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அருளை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருவார் உணர்த்துவார்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் எல்லா விஷயமே இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தது எல்லாமே நெகட்டிவாக வந்திருந்தா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த சிகிச்சைகளில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டாக்டர்ஸ்கிட்டேருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், உங்களுக்கு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக வந்துட்டுருக்கு, இந்த முறை உங்களுக்கு வந்து கரு தங்குவதற்கான சூழ்நிலை எல்லாமே சரியாக இருக்குதுன்னு மருத்துவர்கள் வாயிலிருந்தே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவம் உங்களுடைய உடம்புக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை வந்து கொண்டு வந்து தரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சஷ்டி விரதம் இருந்ததற்கான முருகப்பெருமான் குழந்தை வரத்தை அருளப் போவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக தான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறார். ஸோ அதையே நீங்கள் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த எந்த மாதிரியான அறிகுறிகள் இல்லை எந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்து உருவாகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து குழந்தை பேருக்காக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனாலுமே தள்ளி போயிட்டுருக்குன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக இல்லை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மற்ற விஷயங்கள்னால உங்களுக்கு வந்து தடைகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாதிரியான எல்லா கெட்ட சூழ்நிலைகளையும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தடைகள் கெடுதல் மற்றும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்க பெறுவதற்கும் அந்த மாதிரியான ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே வந்து விலக்கி உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் வந்து சந்தோஷமாக இந்த விரதம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாலுமே நிச்சயமாக இதுவுமே உங்களுக்கு முருகர் காட்டக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியை தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ண உடனே உங்களுடைய குழந்தை பேர் சம்மந்தமான மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை குழந்தை பேருக்காக எந்த ஒரு முயற்சியும் சரி உங்களுடைய மாதவிடா
சுழற்சி கணக்குப்படி நீங்கள் இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் அந்த கேல்குலேஷன் ஓவலேஷன் டேயில் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்து குழந்தை பெருக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து உணவுலேயும் சரி உங்களுடைய உடல் சார்ந்த மருத்துவத்திலையும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை கருவானது நல்லபடியாக வந்து தங்கும். ஸோ இந்த மூன்று விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் ஒரு காட்டக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாக தான் வந்து கட்டாயமாக வந்து இருந்துகிட்ருக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் குழந்தை பேருக்கு ஏதாச்சும் மருந்து நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தீங்கன்னா விரதம் முடித்து நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் வந்து முருகனை வேண்டிட்டு அந்த மருந்தை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட்டாயமாக முருகன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் எடுத்ததற்காக நல்ல பலனை வந்து தருவதாக வந்து அர்த்தம். ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. மற்றும் இதுக்கப்புறம் விரதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமே பாசிட்டிவாக நடந்ததுன்னா எல்லாமே நல்ல கை கூடி வந்ததுன்னா கண்டிப்பாக அதுவுமே உங்களுடைய குழந்தை வரத்துக்காக சீக்கிரம் உங்களுக்கு வந்து முருகன் வந்து தரப்போவதை உணர்ந்து ஒரு நல்ல அறிகுறியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் வந்து தவற விடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து மாறிட்டு இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் உங்களோட வீட்டில் குழந்தை வரப்போகுது ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா முருகன் உங்களுக்கு உணர்த்துவதாக தான் வந்து இருந்துகிட்ருக்கும். ஸோ கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க, வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்னேன் இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.